போதுமா, ஒண்ணு போதுமா, ஒண்ணு சாப்பிட்டு அப்புறம் வாங்கிக்குமா. ஐயோ ஐயோ, பானிபூரி சேலஞ்ச் அதுக்குள்ள முடிச்சிட்டாலே. பானிபூரி சேலஞ்ச் கலைக்க வர ரத்தா அவரையா குட்டி பண்ண, உனக்கு இங்க அனுமதி இல்ல. நீ இன்னும் டபிள்யூ டபிள்யூ விளையாட வர ஃப்ரெண்ட்ஸ் பானிபூரி சேலஞ்சுக்கு பானிபூரி ரெடி பண்ணிட்டு இருக்காரு சங்கீதா. ஆமா, நானும் அம்மாவும் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போறோம். ஓகே, நாங்க வந்து ஆடியன்ஸ். ஏய் சாந்தா, பானிபூரி சாப்பிடலாமா? வேணுமா? ஆ, பானிபூரி சேலஞ்சுமா? சேலஞ்ச் போயிடுமாடா. ஐயோ, போதுமா, ஒண்ணு போதுமா, ஒண்ணு சாப்பிட்டு அப்புறம் வாங்கிக்குமா. பானிபூரி சேலஞ்சு அவ்வளவுதான் போல இது. ஐயோ ஐயோ, பானிபூரி சேலஞ்சு அதுக்குள்ள முடிச்சிட்டாலே. கோவக்காரியா இருப்பாப்ல இது. அமைதியான பொண்ணா இருக்கும் நினைச்சான். ஆளா இருப்பாரு போல இது. அவரு எல்லாம் உடைக்கிற சேலஞ்சு, பானிபூரி உடைக்கிற சேலஞ்சுல தான் ஜெயிப்பாரு இவரு. சங்கீதாவ நம்ம அம்மா அத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 28க்குதா? அப்ப திருட்டு வேலை பண்றாரு சங்கீதா. சங்கீதா கரெக்டா இலையில வைக்கணும். அதான் பதினாலு. அப்ப எடுத்துரு, மீதி எடுத்துரு. இந்த இதுல வச்சிரு, நீ ஏன் அதிகமா வைக்கிற? கரெக்டா எடுத்துரு, இதுல வைய. அவரு பானிபூரி சேலஞ்சு கலைக்க வர ரத்தா அவருயா. குட்டி பண்ண, உனக்கு இங்க அனுமதி இல்ல. நீ இன்னும் டபிள்யூ டபிள்யூ விளையாட வர. உக்காந்து கம்முன்னு உக்காந்துக்கணும். பெரிய பெரிய பாருங்க, அதுல வந்து சுண்டல் வெங்காயம் எல்லாமே இருக்கு. ஒரு பாக்கெட் அப்படியே வந்து கொட்டி இருக்கும். சுண்டல், ஆனியன் எல்லாம் கேரட் துருவிடுறாங்க, அது இருக்கு. அப்புறம் ஆளுக்கு ஒரு டம்ளர் வந்து பாத்தீங்கன்னா பானி வச்சிருக்கேன். என் பொண்ணு வந்து அவங்க ஆடியன்ஸ் நானும் கலந்துக்கோ அடிச்சு துவைக்கிறேன் பேசினுக்கிறார் ஆயா கிட்ட. ஆடியன்ஸ் ஒன்லி வேடிக்கை மட்டும்தான் பாக்கணும். ஈட்டிங் சேலஞ்சுக்கு நானும் வரேன்றாரா? சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ரெடி ரெடி சொல்லலாமா? இங்க பாருங்க, தண்ணி ஊத்தி அதுல இடையில இலையில இருக்குது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும். வெங்காயம் சுண்டல் எல்லாமே ரெடி ஸ்டார்ட். 1 2 3 எடுத்து வச்சிருந்துருக்கலாமோ. அத்தை எப்படி சாப்பிடுறாங்க பாரு, அவர் சாப்பிடறத பாத்துட்டு அவர் வாய் எப்படி போகுது பாரு. குட்டி பொண்ணு கல்லாட்டம் ஆடுறீங்க நீங்க. கொடுக்கலாம் கொடுக்கலாம், சுண்டல் தானே.
நல்லா இருக்கா டேஸ்ட்? ஃப்ரெண்ட்ஸ் பானிபூரிய உடைச்சு நொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தா. சூப்பரா இருக்கு, நல்லா தண்ணி ஊத்துனா காரம் சாரமா செம்ம டேஸ்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச் இல்லாத சாப்பிட்டு வந்தா அப்படியே ருசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். என் பொண்ணு அழகா பேசிக்கிட்டு இருக்கு. நீ ஈட்டிங் சேலஞ்ச், ஆமா அவர் ஈட்டிங். அத்தை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பானிபூரி சேலஞ்ச், அதாவது ஈட்டிங் சேலஞ்சே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கார்தா, அப்ப என்ன பண்றீங்கன்னா, யார் தோத்தாலும் அவங்க ஒத்துக்குங்க, என்னால சாப்பிட முடியல, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க. என்ன சைங்கடா பானிபூரி சேலஞ்சில தண்ணி குடிக்கிறா? அத்தை எல்லாத்தையும் நொறுக்கி தண்ணி எல்லாம் கீழே தள்ளுறாங்க. தெரிஞ்ச அத்தை தான் ஜெயிப்பாங்க நினைக்கிறேன். 2, 4, 6 சங்கீதா கிட்ட நிறைய இருக்குது. வாயாலையில இருந்து எடுத்துப்பாங்க, கவலைப்படாத. சேலஞ்சே வச்சிருக்க கூடாது போல, இதை இவங்கன்னா ரசிச்சு ருச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. பார்த்து மெதுவா சாப்பிடு. அவர் என்னை இறக்கி விடு, என்னை இறக்கி விடு, நான் போய் சேலஞ்ச் பண்றேன். என்னமா நான் போறேன், என்ன விடுங்க விடுங்கன்ற. பானிபூரி ஈட்டிங் சேலஞ்ச ஆட்டை கலைக்க வர்றாரு ஒருத்தர். கீழே தூக்கி போயிடுங்க மாமா. ஏதாவது பேசுங்க அத்தா, சங்கீதா மட்டும் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க, நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்குது, நல்லா இல்ல, நான் ஜெயிச்சிருவேன் தோத்துருவேன் ஏதாவது சொல்லுங்க. நான் ஏன் தோத்துருவேன்? அம்மா கூட ஈட்டிங் சேலஞ்ச் சேர்ந்தாலே வந்து பாத்தீங்கன்னா நான் தோல்வியை வந்து தழுவோன்னு நினைக்கிறேன். பேசாத பிரியாணி சேலஞ்சே பண்ணி இருந்திருக்கலாம், நான் ஜெயிச்சிருப்போம். இது ஊரப்பட்ட காரங்க, அது பிரியாணினா ரெண்டு சோட்டு சோட்டு வச்சிருப்போம் வாயில. என்னன்னா ஏமாத்திரோ சங்கிதா, நீ ஏமாத்தி ஜெயிச்சு விடுவ. மூசா தண்ணியோட மொத்த இலையெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு காலி ஆகுது. இன்னும் அத்தா இலையெல்லாம் 6 பொரிக்குது. 6 பொரி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அத்தா வின்னர் ஆகிடுவாங்க. சொல்ல முடியாது சங்கீதா கூட. ஜசிதாலாம் சாப்பிடலாம் சங்கீதா. ரெண்டு கையிலையும் சாப்பிட்றாரு. கடைசி டைம்ல இப்படிதான் என்ன ஏமாத்துவாராத்தா அவரையா? ரெண்டு கையிலும் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் எடுத்து வாயில வைப்பாரு ஒரே டைம்ல. 10 பூரியும் இப்ப ஒரே டைம்ல வாய் உள்ள போக போகுது பாருங்க. பாருக்கறானா
எப்படி கூடாதுன்னு ஒண்ணு தானே ஆளு இது எனக்கு தெரிஞ்சு அத்தைக்குலாம் மூணே நிமிஷம் தான். அத்தைய வந்து எல்லா இதுக்கும் அனுப்பலாம் போல இருக்குது. யூடி சேலஞ்சுனா அத்தை தான். அத்தை எல்லாம் காலி ஆயிடுச்சு. அத்தை விண்ணா அதனால தரமாட்டேன். அத்தை ஜெயிச்சுட்டாங்க. மெதுவா வச்சு சாப்பிடலான்னு பாக்குறியா? இந்த என்ன பண்ணுவாரு, பயப்படுறாரு. வேற லெவல்ல இன்னும் எரியுது. சங்கீதா அதுக்கு தான் பச்சை தண்ணி, பச்சை மிளகாய் போட்டு தான் அரைப்பாங்க. அத்த பச்சை மிளகாய் போட்டு தான் அரைப்பாங்களே. சம காரம் சரி. ஈட்டிங் சேலஞ்சில என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? அத்தா எப்படியும் நான் எதுக்கு ஜெயிச்சேன். ஆமா ஆளுக்கு 500 வைய சங்கீதா. தோத்தவங்க 500 கொடுக்கணும் ஜெயிச்சவங்களுக்கு. ஆமா இது என்னடா அதுக்கு ஒரு பானிபூர் சாப்பிட்டு இருக்க நீ. ஆமா நாளைக்கு நீ தோத்துருவ. நாளைக்கும் சேர்த்து எனக்கு 1000 கொடுன்றாங்க அத்த. அப்ப அவங்க அத்தைக்கு என்ன கான்பிடன்ட்? நாளைக்கு ஈட்டிங் சேலஞ்ச் வச்சாலும் நான் தான் ஜெயிப்பேன். அதுக்கு சேர்த்து காசு கொடு. ஈட்டிங் சேலஞ்ச் வைக்கிறவனுங்க வந்து ஆசையா நான் பிரியாணி செஞ்சேன். எப்ப வந்தாலும் பிரியாணி செய்யலாம் பிரியாணி செய்யலாம் அம்மா சொல்லுவாங்கல்ல. அம்மா சொல்லுங்க பிரியாணி சாப்பிடுவோம். அதுக்கு ஒரு 500 1000 வந்து எனக்கு வேணும்ன்றதுக்காக ஒரு அதுக்கு சாப்பிடுவான். நீ தோத்தா போ 500 தான்றாரு. நல்லால தான் வர அலங்க சேலஞ்ச் எல்லாம் கிடையாது. ஆசைப்பட்டா செஞ்சு தரவன வேணாம் போ. பிரியாணி எல்லாம் வேணாமா? பிரியாணி எல்லாம் எதுவும் செஞ்சு தர வேணாம் சொல்லிட்டாங்க. பானிபூரிய நசிக்கிட்டா. ரெண்டு பேரும் நல்லா சூப்பரா பானிபூரி கிடைச்சது. பானிபூரி கிடைச்சிருக்காது. ஈட்டிங் சேலஞ்ச் ஐடியா கொடுத்தே நான் தான். பானிபூரி சாப்பிடறதுக்காக தானே? நண்டு ரசம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நண்டு ரசம் சாப்பிட்ட மாதிரி பச்சை மிளகாய் அரைச்சு ஊத்திட்டு இருக்காங்க.